வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்ப்டினா. அங்கே ஹோஸ்ட் எதிர்பாராத ஒரு பயங்கரமான சம்பவம் இப்போ நடந்திருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜிடி சிக்ஸுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 90 கிளிப்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? வெறும் இந்த கிளிப்ஸ் அண்ட் ஒரு 10,000 கோடு அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எந்த ஒரு லீக்குமே ஜிடி சிக்ஸுக்கு நடக்கலை. அதுவே ஒரு பெரிய லீக் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. அது ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு நம்ம உல்வரினுக்கு 1.6 டெராபைட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக் நடந்திருக்கு. டெராபைட்னா 1000 GB, 1.6 டெராபைட்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1700 GB கிட்ட ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லீக் பண்ணியிருக்காங்க. ஒரு கேமே அவ்வளோ இருக்காதுங்க, ஒரு கேமே மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த ஸ்பைடர்மேன் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 80-90 GB தான் இருக்கும். GTA 5 ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 100 GB தான், 100 GB தான் கேமே இருக்கும். பட் இவனுங்க 1.6 டெராபைட் ஃபைல்ஸ் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஹேக்கர்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்சோம்னியாக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா ஃபைல்ஸுமே எங்கள் கிட்டே இருக்குது, அப்கமிங் ப்ராஜெக்ட் மிக முக்கியமாக வூல்வரின் சம்மந்தப்பட்ட பில்டே எங்கள் கிட்டே இருக்குது, மரியாதையாக $2 மில்லியன் கொடுத்துருக்கேன், இல்லைனா நாங்கள் இது மொத்தத்துமே ஆன்லைனில் லீக் பண்ணிடுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிரட்டி பார்த்துருக்காங்க. இன்சோம்னியாக் ராக் ஸ்டார் மாதிரி லைக் அடமெண்டா இல்லைப்பா காசுலாம் கொடுக்க மாட்டோம், வி டோன்ட் பார்கெயின் வித் டெரரிஸ்ட்டுங்கிற மாதிரி அமைதியாக இருந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹேக்கர்ஸ் இதுக்கு மேலே இதை வச்சு நம்மகிட்ட ஒரு யூஸும் கிடையாது, அதனால் பப்ளிக்காக எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறதுமே தாண்டி இந்த ப்ரீ ஆல்ஃபா பில்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கேம் இஸ் அ பூட்டபிள் பில்டு, அந்த பில்டை நீங்கள் பிசியில் போட்டு கிட்டத்தட்ட பட்டி டிங்கிரிங் பண்ணி கேமே விளாடலாம். அந்த பில்டு மொதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் விட்டு காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்துருக்காங்க. இதை யாருமே வாங்கலை. ஸோ பில்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆக்ஷனில் இருக்குது. ப்ளே ஸ்டேஷன் என்ன அதை டேக் டவுன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேம் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸு, ஸ்டோரி போர்டு, கேமோட கதை என்ன மாதிரி போக போகுது, எங்கே நடக்க போது, அந்த கேமுக்குள்ளே அந்த உல்வரினுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்கும் சொல்லி எல்லாத்தையுமே லீக் பண்ணியிருக்காங்க. உல்வரினோட நிக்கலைங்க, இந்த இன்சோம்னியாக்கோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் 2038 வரைக்கும் அவங்க என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க சொல்லி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறதுமே தாண்டி கொஞ்சம் வெளியில் வந்து இன்சோம்னியாக் கேம்லேருந்து வெளியில் வந்து சோனிக்கும் மார்வலுக்கும் இருக்க அந்த டீல் அது வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. என்ன மாதிரி டீல் போட்டிருக்காங்க இந்த கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள மார்வல் சோனி கூட கம்பைன் பண்ணி என்னென்ன கேம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சொல்லி அந்த டீல் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல, பட் அதை தாண்டி இன்சோம்னியாக் கேமில் ஒர்க் பண்ணவங்க சோனி சம்மந்தப்பட்ட நிறைய ஒர்க்கர்ஸ் அண்ட் சோனியில் இந்த கேமுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த இந்த ஸ்பைடர்மேனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த ஆர்டிஸ்ட் அவங்களுடைய சோசியல் செக்யூரிட்டி நம்பர் அதாவது கிட்டத்தட்ட ஆதார் கார்டு நம்பர் மாதிரி நினைக்கிறேன், பாஸ்போர்ட் நம்பர், அவங்க அட்ரஸ் அவங்க கடைசியாக பண்ண அந்த ஹிஸ்ட்ரின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மான கிட்டவங்க. ஐ மீன் லிட்ரலாக ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரா நீங்கள்? இந்த கேம் சம்மந்தப்பட்ட இல்லை கம்பெனி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை ரிலீஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஒரு பர்சனல் இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணி அங்கே வேலை செஞ்சவங்களோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக எல்லையை மீற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கேம் லீக்குங்கிறது ஒரு பக்கம், பட் பர்சனல் டீட்டெயில்ஸ் லீக்லாம் வந்து கண்டிப்பாக அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயங்க. அந்த லீக் ஆனவங்கள பற்றி யோசிப்பாருங்க, லைக் இந்நேரத்துக்கு அவங்க வீட்டே கலவரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு $2 மில்லியன் லிட்டரலி ஒரு மல்டிமில்லியன் கம்பெனியே டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணி இருந்துருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, பட் $2 மில்லியன் தான் அவங்களுடைய ஒரு கேள்வியாக இருந்திருக்கு. அதை கொடுத்துருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்நேரத்துக்கு இந்த லீக்குங்கிறது நடந்திருக்கும். ஏன்னா ஒரிஜினல் ஃபைல்ஸுங்கிறத அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க இல்லை பேக்கப் எடுக்காமல் வச்சிருக்காங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமே கிடையாதுங்க. $2 மில்லியன் கொடு அவ்வளோதான் அவங்க கேட்டது. காசு கொடுத்துட்டப்புறம் லீக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சபகாண்டாகி இருப்பாங்களே இன்சோம்னியாக்கு. லீக் எல்லாம் பார்த்து இப்போதைக்கு ஆன்லைனில் எல்லாருமே லைக் ஃபியூரியஸாக தான் இருக்காங்க. ஸோ யாருமே இதை வரவேற்கலை இன்க்ளூடிங் மீ. ஏன்னா உல்வரின் கேம் நான் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணப்பட்ட ஒரு கேம். ஸோ அந்த கேமை மொத்தமாக லீக் பண்ணி இருந்தாலும் நான் அந்த கேமை வாங்கி விளையாடதாக போகிறேன். என்ன மாதிரி எல்லா கேம்ஸும் வாங்கி விளையாடதாக போகிறாங்க. நல்லா இருந்தால் யாருக்கு தெரியும், கேம் ஆஃப் த இயர் கூட அடிக்கலாம். ஏன்னா இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இன்சோம்னியாக் கூட அந்த ஸ்பைடர்மேன் 2 ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டாக வந்துச்சு கேம் ஆஃப் த இயருக்கு. அதே மாதிரி யாருக்கு தெரியும், உல்வரின் கூட வரலாம். யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ லீக் பண்ணியும் அந்த உல்வரின் கேம் ஆஃப் த இயர் அடிச்சா வேற லெவலில் இருக்கும். பட் ஃபேன்ஸ் வந்து ஸ்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த கம்பெனி அந்த ஹேக்கர்ஸ்க்கு விட்டு கொடுக்காம கெத்தாக இருந்தாங்களே, ஸோ அதுக்காகவே அந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணுட்டான்னு சொல்லி இந்த ஃபேண்டம் ஆக்சுவலாக இந்த ஹேக்கர்ஸை தாண்டி அந்த கம்பெனிக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த கேமோட லீக் எல்லாருமே பார்த்துருந்தாலும் கேம் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் எல்லாருமே லைக் 100% இன்சோம்னியாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தேர் ஸ்டாண்டிங் வித் த விக்டிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிளியர் அண்ட் கட்டாக இந்த இடத்துல பாதிக்கப்பட்டது இன்சோம்னியாக் அண்ட் அங்கே வேலை செஞ்சவங்க. அவங்க கூட இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட்டாக நம்ம கேம்ஸ் தான் நிற்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்சோம்னியாக்கோட இந்த அடுத்து வரப்போகிற நிறைய கேம்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இந்த கேம்ஸ் கிட்டன்னு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாம் அந்த லீக்கை பற்றி ஒன்றும் பேச தேவை, பேசினா அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் அதை தாண்டி ரெண்டு விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக இந்த பக்கம் நம்ம சோனியோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஒரு வேறு மாதிரி பாதையில் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர்மேன் 1 ரிலீஸ் ஆச்சு, கூடவே இந்த ஸ்பைடர்மேன் 2க்கு பதிலாக மைல்ஸ் மொராலஸ்னு சொல்லி அந்த கதையை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ ஒரு டிஎல்சி ரிலீஸ் ஆச்சுல, மூலக்கு ஒரு 8 hours கேம். அது காசுக்காக தான் வித்தாங்க, பட் ஸ்டில் ஈஏவோட ஃபார்முலாவை கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி சோனி அப்ளை பண்ண பார்த்தாங்க. ஸ்பைடர்மேன் 1 ஒரு முழு கேமாக சொல்லி அதுக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டருக்கு ஸ்பின் ஆஃப் கொண்டு வந்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி இப்போதைக்கு காட் ஆஃப் ஆர் வல்ஹாலாவுக்கு ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, இதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாருக்குமே காட் ஆஃப் ஆர் வல்ஹாலா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ காட் ஆஃப் ஆர் ராக்னராக் ஒரு முழு கேம் தான், பட் அந்த கேமோட ஸ்டோரி கண்டினியூ ஆகி அந்த ஸ்டோரிக்கு லைக் ஒரு சரி அந்த டப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வல்ஹாலா அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு ஃபார்முலாவை தான் ஸ்பைடர்மேன் 2க்கும் அவங்க ஃபாலோ பண்ணலாம்னு இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணது
ஸ்பைடர்மேன் டூக்கு ஒரு ஸ்பின் ஆஃபாக பாசிபிளி இந்த வெனம் வரும் நம்ம நினைச்சோம். ஸோ வெனம் கூட சீக்கிரம் வரதான் போகுது. அந்த ரோட் மேப்பில் இந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சோனி இந்த மாதிரி ஒரு பாதையில் தான் போகலான்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்க கீழே இருக்க மிக முக்கியமான கேம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு டிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து அதை வச்சு ஒரு சரி அந்த டாப் ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ட்ரை பண்ணுறாங்க போல். மோர் லைக் ஒரு எக்ஸ்டெண்டட் டிஎல்சி. லாஸ்ட் ஆஃப் அஸ்க்குமே நடந்துச்சுள்ளது லெஃப்ட் பிஹைண்டுங்கிற அந்த ஒரு பார்ட் ஒன் ஸ்டோரி. லைக் பார்ட் டூக்கு இன்னும் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு ஆன்லைன் கேம் ரெடி பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன், பட் அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க போல். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் டிஎல்சி அந்த கதை என்னும் டீட்டெயிலாக நம்ம கிட்ட சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு வித்தியாசமான பாதையில் இப்போதைக்கு ஸ்டோரி போயிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பாதை நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஸ்பைடர்மேன் டூக்கு அவங்க பிளான் வச்சிருந்திருக்காங்க, அது லீக் ஆகியிருக்கு. அதே மாதிரி வுல்வரினுக்குமே ஒரு பிளான் வச்சிருந்திருக்காங்க, அதுவுமே லீக் ஆகியிருக்கு. அண்ட் மிக முக்கியமாக மார்வல் சோனி கூட ஒரு மிகப்பெரிய 2038 வரைக்கும் மியூட்டன்ட் இல்லைனா எக்ஸ்மென் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்களாம். ஸோ எக்ஸ்மென் சம்மந்தப்பட்ட எல்லா கேம்ஸுமே இதுக்கப்புறம் ப்ளே ஸ்டேஷனில் தான் வரப்போதுங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் லீக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. எதுவுமே நான் எதிர்பார்த்தேன் தான், ஏன்னா வுல்வரின் மாதிரியான மொதல் கேரக்டர் கொண்டு போய் இந்த மாதிரி சோனிக்கிட்ட கொடுக்கும்போது அப்கமிங் எல்லா எக்ஸ்மெனுமே கண்டிப்பாக சோனிக்கிட்ட தான் போகும். அண்ட் மார்வல் ஒரு நல்ல முடிவே எடுத்திருக்காங்க. ஸ்பைடர்மேன் கொடுத்த மாதிரி இந்த எக்ஸ்மெனோட முழு ரைட்ஸ் அந்த படம் ரைட்ஸ்லாம் சோனிக்கிட்ட போல, ஒன்லி கேமிங் ரைட்ஸ் மட்டும் தான் சோனிக்கிட்ட போயிருக்கு. ஸோ எக்ஸ்மென் ரைட்ஸ் இந்த மாதிரி சோனிக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் லைக் இந்த பிளேட் கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரைட்ஸ் வந்து பெத்தஸ்டா கிட்ட இருக்கு, அதாவது டெக்னிக்கலா எக்ஸ்பாக்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ எக்ஸ்பாக்ஸ் அண்ட் பிளே ஸ்டேஷன் சொல்லி பிரிச்சு பிரிச்சு நிறைய முக்கியமான கேரக்டர் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் எதிர்காலத்தில் வர வழியில் எக்ஸ்பாக்ஸ் நான் வாங்கி தான் ஆகணுங்கிற மாதிரி மாற ஃப்ரெண்ட்ஸ் மாற போறாங்க நம்புறேன். ஏன்னா எல்லாருக்கிட்டே மோஸ்ட்லி பிளே ஸ்டேஷன் இருக்கும், ஆனால் எக்ஸ்பாக்ஸ் டவுட் தான். என்கிட்ட எக்ஸ்பாக்ஸ் இல்லை பட் பிசி இருக்கு. ஸோ பிசியில் அந்த கேம் விளாட முடிஞ்சா நல்லா இருக்கும். பட் மார்வலோட அந்த கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு லீக் ஆகியிருக்கேன். அதன்படி சோனியால மட்டும்தான் இந்த மியூட்டன் சம்மந்தப்பட்ட கேம்ஸை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி லைக் இது உண்மையாக இல்லாமல் கூட போகலாம், பட் கான்டாக்ட் அந்த மாதிரி தான் வந்து எழுதப்பட்டிருக்கு போல. அதே மாதிரி இந்த வுல்வரின் கேம் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டோரி எலிமெண்ட் எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆச்சுல, அதை பார்த்து நிறைய பேர் இந்த ஜிடிஏ 5க்கு என்ன குறை சொன்னாலோ அதே குறை தான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. கிராஃபிக் நல்லா இல்லை, கேம் பிளே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. டேய் இது ஆல்ஃபா பில்ட், அவ்வளோதான்டா. அந்த கேமுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இந்த கேமுக்கும் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் அந்த கேம் ஜிடிஏ 6 அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது பங்கமா இல்லையா, அந்த மாதிரி கேமுமே இருக்க போதுன்னு சொல்லி டெவலப்பர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. பட் ஆல்ஃபா பில்ட் அப்படி இருக்க போகிறதுல, அதே மாதிரி தான் இந்த கேமுமே இதுக்கும் ஆல்ஃபா பில்ட் இப்படி கேவலமாக தான் இருக்கும். அதை குறை சொல்லி இந்த கேம்ல செட் ஆகாதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எவ்வளோ பட்டாலும் திருத்த மாட்டாங்க போல. பட் இனி முக்கியமான ஸ்டோரி பிளாட் பாயிண்ட் எல்லாமே லீக் ஆகியிருக்கும் போது கண்டிப்பாக அதை ரீரைட் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுவாங்க நம்புகிறேன். பட் இந்த பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு படத்தை வந்து ரீரைட் பண்ணி இல்லைன்னா டக்குனு 2-3 ரீஷூட் போய் அழகாகவே அதை எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் கேமுக்கு அப்படி பண்ண முடியாது. கேமுக்கு வாய்ஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்க, வாய்ஸ் ஆக்டர்ஸ் தொடர்ந்து மோஷன் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அது தொடர்ந்து அனிமேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த கதையை மாற்றி எழுதணும்னா அதுக்கு ஸ்டோரி போர்ட் பண்ணணும், ஸ்டோரி போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ரீ ஆல்ஃபா பில்டாக எடுத்து டெஸ்டிங் வேறு பண்ணணும். 1008 வேலை இருக்குது மினிமம் ஒரு கேமை செஞ்சு முடிக்க, நல்ல கேமை செஞ்சு முடிக்க அட்லீஸ்ட் ஒரு 3 ஆகும். இப்போ அந்த வுல்வரின் கேம் சம்மந்தப்பட்ட லீக்ஸ் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்திருக்கு, 1.6 TB அளவுக்கு நடந்திருக்கு அந்த சமயத்தில். இன்னையிலேருந்து ஒரு 3 கிடைக்கிறது 2027-28 அப்போ தான் நீங்கள் பாசிபிளி வுல்வரினை பார்க்க முடியும் நம்புகிறேன். ஒரு புதுசாக திரும்ப அவங்க ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அண்ட் அவங்களுடைய அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸோட பிளானேமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்சோம்னியாக் மாற்ற மாதிரி இருக்கணும். இல்லை இதை பற்றி நான் கண்டுக்கவே போகிறதில்ல, நாங்கள் ஃபேன்ஸுக்காக தான் கேம் பண்ணுறோம், ஸோ ஃபேன்ஸ் எங்களை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. ரிலீஸ் ஆனதை பற்றி அவங்க கவலைப்படாமல் ஒரு 2 கழிச்சு இந்த கேமை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா 2 கழிச்சு எல்லாருமே மறந்துடுவாங்க. இப்போ நான் ஸ்பைடர்மேன் 1 கேம் எடுத்துடலான்னா அது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் ஆகும். அதே மாதிரி பாசிபிளி எனக்கு பொறுத்திருக்கும் இந்த வுல்வரின் கேமும் எந்த ஒரு வகையிலுமே பாதிக்கப்படாமல் ரிலீஸ் ஆகும்போது நிறைய ஹைப்போட ரிலீஸ் ஆகும் நம்பிக்கை இருக்குது. காத்திருப்போம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேம் மதுரை போல தான் நடக்குது, அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆனது. இந்த லீக்கில் இன்னும் 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த லீக் எந்த ஒரு வகையிலுமே அந்த இன்சம்னா கேம்க்குள்ளே இருக்க அந்த ஆக்டர்ஸ் அண்ட் முக்கியமாக அந்த வேலை செய்கிற டெவலப்பர்ஸை பாதிக்கக்கூடாது. கேம் எந்த வகையில் பாதித்தாலும் பிரச்சனை இல்லை, அதை வந்து திரும்ப கொண்டு வந்துடலாம். பட் பர்சனலாக சில விஷயங்களை பாதிக்கிற மாதிரி அமைஞ்சிச்சுன்னா அது மோர்லைக் ஒரு கொலை குற்றம் மாதிரி. பர்சனல் டீட்டெயில்ஸை வெளில கொண்டு வந்து அதன் மூலிமா அந்த ஃபேமிலியவே அவங்க பாதிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணுறாங்களா இல்லை லைக் இஷ்டத்துக்கு போகலான்னு அப்படின்னு பண்ணுறாங்களான்னு தெரியல. எத்தனை ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கோன்னு யோசிப்பாருங்க, அது நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்சம்னாக் வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர், ஷுட் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஏன்னா எல்லா ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் எல்லா கேம்ஸோட சப்போர்ட்டும் இன்சம்னாக் இருக்கு. பட் இதுக்கப்புறம் இன்சம்னாக்கோட ப்ராஜெக்ட் என்ன மாதிரி அமைய போதுங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. எனக்கு என்னமோ லைக் இன்சம்னாக்குள்ளேயே வேலை செஞ்ச எவ்வளோ ஒருத்தர் தான் லீக் பண்ணியிருப்பான்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு லீக், 1.6 பிளஸ் ஆல்ஃபா பில்ட் முத கொண்டு ஒரு மிகப்பெரிய லீக் நடந்திருக்குன்னா எவ்வளோ ஒருத்த இன்சம்னாக்கில் வேலை செஞ்சு வெறுப்பாகி தான் பாசிபிளி லீக் பண்ணியிருக்கணும். ஏன்னா லைக் 1.6 TB அளவுக்கு ஃபைல்ஸை எப்படி ஹேக்கர்ஸால் உள்ளிருந்து வெளில கொண்டு வந்திருக்க முடியும்? எவ்வளோ ஒருத்த உள்ளிருந்து வேலை செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்கான் போல. காத்திருப்போம். எனிவேஸ் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஐ சப்போர்ட் இன்சம்னாக் கேம். ஸோ உங்கள் தாச்சம் மறக்க வைக்கலாம், பட் அந்த லைக் மட்டும் தெரிவிடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான உடலுமே பெற்று நிறுத்திருக்கும். Have fun guys. What up?